Hai, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறோம்னா சுரக்காய் கூட்டு செய்ய போறோம். முதல்ல சுரக்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம். ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியா நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி சுரக்காயை எடுத்துக்கலாம். சுரக்காயெல்லாம் இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் பச்சை பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். குக்கர் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ மூணு விசில் வரட்டும். குக்கரை மூடி வச்சிடலாம். இப்ப மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வரட்டும். ப்ரெஷர் வந்தோடனே வெயிட்டை போட்டுக்கலாம். குக்கர் வெயிட்டை இப்ப போட்டுடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி. நீங்க யூஸ்வலா பருப்பு போட்டு பண்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.